கடலூரில் 5 பெண்கள் உள்பட 13 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் மருத்துவமனைக்கு வரும் புற நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சி வே கணேசன் ஆகியோர் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு நடத்தினர். தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் அறிகுறிகளோடு இருந்தவர்களுக்கு இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் 13 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் கணக்கெடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.